பிரபல இயக்குனர் மணிகண்டன் அவரோட வீட்டில் நேஷனல் அவார்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்களோட தயாரிப்பில் மணிகண்டன் பண்ண படம் தான் காக்கா முட்டை. இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து இவர் இயக்கியிருந்த கடைசி விவசாயி படம் தமிழ் பீப்புள் ஆடியன்ஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று நேஷனல் அவார்டுமே அவருக்கு வாங்கி கொடுத்துருந்துச்சு. இவரோட ஆஃபீஸ் மதுரை உசிலம்பட்டியில் இருக்கு. அங்க தான் இவர் ஒரு ஃபேமிலியோட வசி வந்துகிட்டு இருக்காரு. கடந்த 2 மாத காலமா மணிகண்டன் அவர்கள் படத்தோட வேலைக்காக குடும்பத்தோட சென்னையில தங்கி இருக்காரு. இத தெரிஞ்சிக்கிட்ட திருடர்கள் அவங்களோட வீட்டை நோட்டம் விட்டு நேத்து கொள்ளையடிச்சிருக்காங்க. எப்போதுமே வீட்டில இருக்க காவலாளிகள் நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போதுதான் வீடு திறந்திருக்கத பாத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க இருந்த நகைகள் பணங்கள் இதெல்லாம் தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட தேசிய விருது அதற்கு ரொக்கமாக கொடுக்கப்பட்ட பணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. நகை பணம் இதெல்லாம் கூட ஓகே, நேஷனல் அவார்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் இதற்கு முறையான விசாரணை அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மணிகண்டன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே அதற்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. பிரபல டைரக்டரோட வீட்டில் அதுவும் நேஷனல் அவார்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. நீங்க இந்த ஒரு நியூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் செல்வராகவன் அபிஷியலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல புதுப்பேட்டை 2 உருவாக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. இந்த ஒரு தகவல் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. 2006 செல்வராகவனோட டைரக்ஷன்ல அவரோட தம்பி தனுஷ் நடிப்புல வெளியாகி இருந்ததுதான் புதுப்பேட்டை. இந்த படம் ஒரு கல் கிளாசிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனுஷ் அவர்களை மிக மிக ராவா காட்டியிருந்த ஒரு படம். அதுல எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே இருக்காது. ரவுடி ரவுடினா இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறத அப்பட்டமாக காட்டி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த முக்கியமான கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கியிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக தனுஷ் அவர்களோட கோகி குமார் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அண்ட் அதற்கடுத்து இவங்க மயக்கம் என்ன படம் பண்ணியிருந்தாங்க, அந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து நானே வருவன் தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் வந்திருந்துச்சு. அண்ட் மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் 1001 இணையிறதா இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ இவர் கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸாக மாறி இருக்கு. அதாவது புதுப்பேட்டை 2 தான் இவங்க மறுபடியும் எடுக்க போறாங்க. அண்ட் இந்த படம் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி செல்வராகவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தனுஷ் அவர்களுக்கு வட சென்னை 2 இருக்கு, 1001 இருக்கு. அண்ட் இப்ப தாண்டி புதுப்பேட்டை 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எந்த படமுமே இன்னும் வேலையாகாம தான் இருக்கு. இந்த படமாவது கூடிய சீக்கிரத்தில் வந்துருமா இல்லை இந்த படமும் அதே மாதிரி இழுத்தடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.